योगाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय സ്വാമിനെ താപഹാരിണേ. സത്സംഗത്തില് ചില ക്വസ്റ്റ്യൻ എല്ലാം കേട്ടിരിക്കാങ്ക, നമ്മ ഒന്നൊന്നാ പാപ്പം. എമ്പെരുമാൻ ശ്രീരാമകൃഷ്ണരുടെ മീത് അൻപ് വരുവതർക്ക് എന്ന ഭാവം വൈത്തുകൊള്ള വേണ്ടും. ഭാവന എന്നാൽ എന്ന? എമ്പെരുമാൻ അപ്പം ചൊല്ലുമ്പോതേ அது நம்ம ஆல்ரெடி அது அதில் ரெண்டு பாவனையாக எடுத்துக்கலாம். அனுமான் ராமனை ஸ்ரீராமனை எம்பெருமானு கூப்பிடுவார். நம்ம வைஷ்ணவத்தில் பெருமாளுக்கு இது சொல்லுவாங்க. சைவத்திலையும் பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எம்பெருமானுன்னா நம்ம இந்த இதை எடுத்துக்கணும். நம்ம ரெண்டு பாவனை தான் ரொம்ப எப்போதுமே ஈஸி. தாசிய பாவம், நீ என்னுடைய எஜமான், நீ எப்படி சொல்ற நான் அப்படி இருக்கிறேன். அடுத்தது வந்து வாத்சல்ய பாவம், அப்படி தான் இருந்தார். எந்த விஷயமானாலும் அம்மாவுடைய அனுமதி பெற்று தான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் அவர் வாழ்க்கை வந்தார். எந்த காரியத்தையும் அன்னையின் அனுமதி இல்லாமல் அவர் பண்ணது கிடையாது. அவர் அவதாரம், பட் இருந்தாலும் அவர் ஹியூமன் ஆஸ்பெக்ட் இருக்கும்போது நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம். அம்மாவுக்கு சொல்லிட்டு அவன் பண்ணாமையும் இருக்கலை. அவர் மனசில் தோணும், நான் அப்படியே கங்கை கரையில் இந்த சவுக்கு தோப்புக்கு போயிட்டு வர்றேன், இயற்கை உபாதைகளுக்காக போகிறேன்னு சொல்லி போவார். போகிறதுக்கு ரெடியாகும்போது அந்த ஒரு அர்ஜு வரலனாலும் கூட அவர் போவார். என்ன, நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன், அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு நான் போய் தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம். அந்த ஒரு தாய் செய் பாவத்தை ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிமை. ஆகவே அவர் வாழ்ந்தபடி, அவர் காட்டியபடி அந்த பாவத்திலே நம்ம குருதேவர் வேண்டுறது ரொம்ப நல்லது, ரொம்ப எளிமை. அடுத்த ஸ்டெப்பு, நீ மாஸ்டர், நான் உன்னுடைய தாசன், நீ என்ன ஆர்டர் பண்ணுறியோ நான் அப்படி செயல்படுறேங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ இது ரெண்டும் குருதேவர்கிட்ட நம்ம இந்த பாவனையில் பண்ணாலும் போதும். என்னை ஒன்றிலே வச்சு போக முடிஞ்சால் ரொம்ப நல்லது. ஒரு சட்டன் பர்டிகுலர் இதில் வந்த ஒரு காரியத்தை பொறுத்து தாசன் பாவம் எடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே குருதேவரை வந்து நம்ம எப்போதுமே நம்ம மனசுக்குள்ளேயே இருந்து நம்மளை வழிகாட்டுறவருங்கிற எண்ணத்தோடு நம்ம பண்ணும்போது அவரே அந்தந்த டைமுக்கு எந்த பாவனை வேணுங்கிறத சொல்லி கொடுத்துருந்தார். ஸோ அந்த பாவனையிலே பண்ணலாம். அடுத்தது, மக்கள் நலனில் ஈடுபடும் போது கூட, அதாவது பொது காரியத்தில் ஈடுபடும் போது கூட, மனதின் இயல்பு மாறிவிடுகிறதே ஏன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம மனசில் அந்த எந்த காரியத்தில் ஈடுபடுறோமோ அந்த காரியத்துக்காக உயிரையே நம்ம கொடுக்க தயாராக இருக்கும்போது தான்
அந்த மனமாற்றம் வராமல் இருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி, சுவாமி ரங்கநாதன் அஞ்சு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறார். எல்லோரும் இராணுவத்தில் சேர்றாங்க, ஆர்மியில் சேர்றாங்க. அவர் இந்த 1970s வாரில் ஏதாவது ஒரு அந்த நாட்களில் நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறார். இந்த போரில் வந்து நிறைய பேர் அடிபடுறாங்க. அந்த ஆர்மி ஹாஸ்பிட்டலில் மூணு பிளாக் வச்சுருக்காங்க. ஒன்றில் வந்து கொஞ்சம் காயமானவங்க ஹாஸ்பிட்டல் அந்த அட்மிட் பண்ணியிருக்காங்க. செகண்டில் வந்து கொஞ்சம் சிவியராக அடிபட்டவங்க. மூணாவதில் வந்து நிறைய கை கால் இல்லாதவங்க, குண்டு பாய்ந்து அந்த போரில் கை கால் இழந்தவங்க மூணு பிளாக் வச்சுருக்காங்க. அப்போது ஒரு இதுக்கு போயிருக்காங்க, ஒரு சர்வேக்கு போயிருக்காங்க. எல்லாரோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு போயிருக்காங்க. ஆர்மி மக்கள் நாட்டுக்காக எல்லாமே தியாகம் பண்ணுறேன்னு சொல்லி வந்தவங்க, அவங்க தியாகமும் பண்ணுறாங்க. ஆனால் அப்போது கூட சூழ்நிலை காரணமாக அவங்க எப்படி மனமாற்றம் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது அந்த போருக்கு மறுபடியும் அனுப்புறத்துக்கு யார் தயாருன்னு பார்க்குறாங்க. சைக்கலாஜிக்கல் அவங்க ரெடியாக. இந்த கை கால் ஊனமானவங்க இல்லாதவங்க பிளாக் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்தது ஓரளவு சிவியராக, கை கால் ஊனமாகல, கொஞ்சம் சிவியராக அடிபட்டிருக்கு. அவங்களுக்கு ப்ரொலாங் ட்ரீட்மெண்ட் தேவை. அவங்களும் ஓரளவு சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அடுத்தது சாதாரண அடிபட்டு வந்த அந்த பிளாக்குக்கு போகும்போது எல்லோரும் ரொம்ப வேதனையில் இருக்காங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க. அங்கே இன்னும் கொஞ்ச நாளில் மறுபடியும் அவங்களுக்கு ஃப்ரண்ட் லைனில் கொண்டு போய் விடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு. அவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கிற பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து பரவாயில்ல, இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆகும், அதுக்குள்ளே போரே முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த பிளாட்டுகளை பார்த்தாங்க, கை கால் போனவங்களுக்கு வந்து, இப்போ நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணவங்கப்பா, இந்த ஊண்டு சரியான ஒன்று நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், குடும்பத்தோடு இனி வாழலாம். உங்களுக்கு திருப்பி நீங்கள் போருக்கே வரமாட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆஃபீஸில் சின்ன பயிர் தூக்குற வேலையோ இது வச்சு அதோடு முடிச்சுடுவாங்க, நீ குடும்பத்தோடு நல்லா இருக்கல, உங்களுக்கும் போருக்கான இதே முடிஞ்சு போச்சு, நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணவங்கப்பா. ஆச்சரியம் பாருங்க, எல்லாரும் நாட்டுக்கு தியாகம் பண்ணி தானே போயிருக்காங்க. சூழ்நிலை காரணமாக சிலருக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, சிலருக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி மனநிலை மாறுது பாருங்க, அந்த பொது காரியத்திலையும் அந்த ஒரு தியாக பீரியடில் கூட ஏன் மைண்ட் அப்படி போகுதுன்னா, அது இன்பான் டெண்டன்சி சுயநலம் கொஞ்சம் இருக்கிறதுனால தான். அது எல்லாரும் அப்படின்ட்டு இல்லை, சில பேர் ஆர்மியில் கொஞ்சம் அடிபட்டாலும் அதை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவன் அடிபட்டது காட்டினா அவனை இருக்க சொல்லுவாங்க, அவன் அதை சொல்லவே மாட்டாங்க. அவன் சொல்லாமே போய் ஃபைட் பண்ணுவான். கார்கில் வார்லாம் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படின்னா, எப்படியாவது நான் என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் போரிடணும், உயிர் அங்கேயே போகணும். அது ஒரு கேட்டகரி, எவ்வளோ பெரிய தியாக மனப்பான். அப்பா உயிர் போனதுக்கப்புறம் பையன் பிள்ளை 12வது படிப்பேன், அரசாங்கம் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா நான் இப்போவே ஆர்மியில் சேர்றேன், அப்பாவால் நிறைவேற்றாத அந்த காரியத்தை நானாவது நிறைவேற்றுவேன்னு போகிறேன். எல்லாம் பேப்பரில் பார்த்துருக்கோம், வீடியோவில் டிவியில் எல்லாம் வந்திருக்கு.
பெண் பிள்ளை, அப்பா காலமேட்டார், வீட்டில் யார் ஆண் வாரிசு இல்லை, நான் இருக்கேன், நான் போய் என்னுடைய நாட்டுக்காக பண்ணுறேன்னு போகிறவங்க எல்லாம் இருக்குது ரெக்கார்டு. இது தியாகம். ஆனால் அந்த இன்பான் டெண்டன்ஸ் அந்த சுயநிலை இருக்கிறதுனால, ஐயோ அடுத்த வாரம் என்ன மறுபடியும் அந்த ஃப்ரண்ட் வார்க்கு அனுப்பிடுவாங்களேன்னு பயத்தில் இருப்பாங்க. அது கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட மனதின மனசு அவ்வளோ மாறுறதுக்கு காரணம் இங்கே ஒரு சுயநலன்னு சுவாமிஜி சொல்கிறாரு அந்த நிகழ்ச்சி. ஆகவே அந்த சுயநலம் வராத அளவுக்கு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். ஒரு பொது காரியம்னு எடுத்து நம்ம உள்ளே வந்துட்டால் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம அதில் போய் தத்திடுவோம். ஒரு நாலு நாள் பண்ணிவிட்டு ஐயோ என்னால் முடியாதுன்னு வரக்கூடாது. முயற்சி பண்ணணும். வள்ளுவர் சொல்வார் இல்லையா, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், நிறைய அந்த மாதிரி பார்க்குறோம். ரொம்ப ஒரு நல்லா இதோடு வந்து பேசி எப்படியாவது ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கோ, நான் அங்கே சேவை பண்ணுறேன் இங்கே சேவை பண்ணுறேன். ஒரு நாலு நாள் பார்த்து அஞ்சாவது நாள் வரமாட்டாங்க, அடுத்தது பத்து நாள் கழித்து வர்றாங்க, என்னாச்சு சார் நீங்கள் அவ்வளோ ஆர்வத்தோடு வந்தீங்களேன்னு. ஆமாம் ஆமாம், வீட்டில் கொஞ்சம் தான் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கு அதில் ஆர்வம் இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சிலரை அது கரெக்டாக தான் வர்றாங்களே இல்லையாங்கிறதுக்காக, அவங்கள மனநிலை எப்படிங்கிறதுக்காக, சரி நீங்கள் ரெண்டு நாள் கழித்து வந்து பாருங்கோன்னா வரவே மாட்டாங்க. அந்தளவுக்கு கூட பொறுமை இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும்போது பொது காரியத்தில் அது நம்ம தோற்று போயிடுவோம். மனசு முடிதோடு இருக்கும். எத்தனையோ வாலண்டியர்ஸ் இருக்காங்க, 50 வருஷம் 60 வருஷமாக தொடர்ந்து வேலை பண்ணுறாங்க குருதேவர் சேவை. எத்தனையோ சாமிங்க வந்து போயிறாங்க, எத்தனையோ மாற்றங்கள் இருந்தாலும் அவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே தான் அந்த உறுதி இருக்கு பாருங்கள், சேவையில் உறுதி. ஸோ அந்த மனநிலை அவங்களுக்கு மாறவே மாறாது. நம்ம அந்த ஆட்டிடியூவை நம்ம வச்சுக்கணும். அடுத்தது, நிறைய பேர் இந்த ஆக்கல்ட் பவர், இந்த சித்தி சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஆக்கல் பவர் மூலமாக நிறைய மிராக்கல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே, இதனால் நல்ல விளைவுகள் அதிகமாக தீங்கு அதிகமானு கேட்டிருக்காங்க. நல்லது ஜாஸ்தியா தீங்கு ஜாஸ்தியா? இந்த சித்திங்கிறது வந்து ஆக்சுவலி நம்ம அதை எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். இது வந்து சித்தர்களுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒரு விஷயந்தான். அது வச்சுன்னா சித்தின்னு வேறு விதமாக மாறிப்போச்சு. சித்தர்கள் என்ன பண்ணாங்க, மக்கள் நலனுக்காகவே எல்லாமே அந்த பவரெல்லாம் பயன்படுத்தினாங்க. சித்த மருத்துவம்ங்கிறது என்ன, சித்தர்கள் காட்டிய அந்த மருத்துவம் முறை. அவங்க அந்த இயற்கையோடு வாழ்ந்து அதிலிருந்து விஷயத்தை கண்டுபிடிச்சி இந்த உயிரினங்களுக்கு, மனுஷனுக்கு மட்டும் இல்லை இந்த உயிரினங்களுக்கு இது எந்த அளவுக்கு எப்படி பயன்படுத்தலாம், அதனால் அவனுடைய மனம் உடல் எல்லாமே எப்படி நல்லா இருக்கும், அவனுக்கு பக்தி எப்படி வளரும், இது எல்லாத்துக்காக தான் சித்தர்கள் நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க அந்த தபஸ் பண்ணி அதோடவே வாழ்ந்து அதை கண்டுபிடிச்சி மக்கள் நல்லா கொடுத்துட்டு அவங்க யாருங்கிறத சொல்லாமல் மறைஞ்சே இருந்தாங்க. ஆனால் யார் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி ஒரு சாதனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சித்திகள் வாய்க்கும். யாருக்கு வேணாலும் பண்ணும். ஒரு ஒரு வருஷம் ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது சித்தி வாய்த்தே தீரும், சந்தேகமே இல்லை. ஆனால் அதனை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத பார்க்கணும். நம்ம மிராக்கிள்ஸ் வெளியில் நிறைய பார்க்குறோம் இல்லையா, நிறைய
குருமார்கள் நிறைய மிராக்கள் பண்ணு, சிலது நல்லது பண்ணுறாங்க, சிலது வந்து பண்ணுறது வந்து அது நெகட்டிவாக அமையிறது. மனித குலத்துக்கு அது எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு பார்த்தா ரொம்ப கம்மி. இதுக்கு குருதேவர் ஒரு கருத்து சொல்கிறார், ஒரு ஸ்டோரியை சொல்கிறார். ஒரு சித்தர் மாதிரி வந்து நல்லா சக்தியை பெற்றவர் வந்து நிறைய அகங்காரம், தனக்குள்ள அகங்காரம், எனக்கிட்ட எவ்வளோ சக்திகள் இருக்குது, நான் நினச்சி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவர். கடவுள் அவருக்கு ஒரு புத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒரு நாள் வந்து அவர்கிட்ட வந்து வேறு ரூபத்தில் வந்து, ஐயா உங்களுடைய சித்தியை பற்றி கேள்விப்பட்டோம், நீங்கள் எது வேணாலும் பண்ணுறீங்களே அப்படிங்கிறார். ஆமாம் நான் அப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அவர் சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது அந்த சித்தர் உட்கார்ந்த இடத்துல வாசலில் ஒரு யானை, பெரிய யானை அவர் நடந்து வர்றது. அவர் சொல்கிறார், ஐயா இந்த யானையை உங்களால் கொல்ல முடியுமா? ஓ கொல்லலாமே, அவ்வளோ சக்தி உங்கள்கிட்ட இருக்க, என்ன நினைக்கிறேன், ஏதோ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் மண் எடுத்து ஏதோ மந்திரம் சொல்லி அப்படியே போடுறார். அடுத்த நிமிஷம் அந்த யானை துடி துடித்து இறந்து போகுது. அந்த கடவுள், மார்கத்தில் வந்த கடவுள் சொல்கிறார், ஆஹா உங்களுடைய சக்தி தான் என்ன, இவ்வளோ பெரிய யானையை ஒரு சின்ன ஒரு மந்திரம் சொல்லி மண்ணை போட்டு சாகடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார், வியந்து போடுறாரு. அப்புறம் அடுத்த நிமிஷம் சொல்கிறாரு, ஐயா உங்களுக்கு தானே அவ்வளோ அளப்பரிய சக்தி இருக்குது, அதுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்ப முடியுமா அப்படிங்கிறார். ஓ அதுவும் முடியுமே, பண்ணுங்களே அப்படிம்பார். மறுபடியும் ஒரு சின்ன மண் எடுத்து இதை மந்திர சொல்லி தூக்கி போடுறாரு. அந்த யானை அப்படியே மறுபடியும் உதறிட்டு மேலே எந்திரிச்சு நிற்குது, அது பாட்டுக்கு போகுது. இந்த கடவுள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கை தட்டிட்டு, அப்போ உங்களுடைய அற்புதமான சக்தி, கடவுள் கூட எங்களுக்கு சக்தி இல்லை போல இருக்குது அப்படின்னா, ஆமாம் என்னுடைய சித்தியுடைய பலன் இதெல்லாம் இருக்குங்கிறார். அப்போ கடவுள் கேட்குறாரு, சரி ஒரு யானையை கொல்லணும்னு நினச்சிங்க கொன்னீங்க, மீண்டும் அதுக்கு உயிர் கொடுத்து கொண்டு வந்தீங்க, இதனால் உங்களுக்கு என்ன பயனாச்சு, உங்களால் கடவுள்கிட்ட போக முடிஞ்சதா, இல்லை மக்களுக்கு இதனால் ஏதாவது பயன் நடந்ததா? அப்போ அவர் யோசிக்கிறார், அப்படி ஒன்றும் இல்லையே, அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சித்தியை பெற்று, வெறும் ஒரு கொல்றதுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக தானா அந்த சித்தி, எதுக்கு இந்த சக்தியை நீ கடவுளை வேண்டி நீங்கள் பண்ணியிருந்தா அந்த கடவுள் அனுகிரகம் கிடச்சிருக்கு இல்லையோ அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு தான் அப்போ தான் தெளிவு வருது, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த சித்தி பற்றி குருதேவர் இன்னொரு கதை சொல்வார். ஒரு நதிக்கரைக்கு ஒருத்தர் வர்றாரு, அங்கே எல்லோரும் மக்கள் இருப்பாங்க, இவர் பெரிய சித்த புருஷர் அப்படிங்கிறாங்க. ஐயா நீங்கள் சித்த புருஷர்னு கேள்விப்பட்டோன்னே இது எப்படி எங்களுக்கு அதை காட்டுறீங்களா அப்படிங்கிறேன், காட்டுறேன் அப்படின்னாரு. இந்த நதியை கரைந்து கடந்து போக முடியும் உங்களால் அப்படின்னாரு. ஆமாம் அவங்க போட்டில் வர்றாங்க, இவர் நடந்துட்டு வர்றாரு கடல் மேலே, அந்த நதி மேல் நடந்துட்டு வர்றாரு. அக்கறைக்கு போனதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, உங்களுடைய சக்தி அபாரமான சக்தி, இது எத்தனை வருஷம் இதுக்காக நீங்கள் தபஸ் பண்ணீங்க? பல ஆண்டுகள், 40 வருஷம் தபஸ் பண்ணேன், இந்த சக்தி எனக்கு கிடைச்சது. 40 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி இந்த 1 கிலோமீட்டர் இந்த நதியை கிடைக்கிறதுக்கு உங்களுடைய சக்தியை கொடுத்துருக்கீங்களே, இதிலேருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு, இவ்வளோ பெரிய சக்தி உங்களால் முடியுமா அப்படின்னு,
இல்லை எங்களால் முடியல, ஆனால் நான் நாலு நாள் கொடுத்து போட்டில் வந்துட்டேன்னு. நாலு நாள் கொடுத்தா போதும், போட்டை நான் அக்கறை கொண்டு போய் சேர்த்துடும். 40 வருஷம் நான் கடவுளை நினச்சிருந்தா என் மனசு பூரா பக்தி நிரம்பி இருக்குமே, நீங்கள் 40 வருஷத்தில் இந்த நாலு நாவுக்கு ஒருத்து தானே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு குருதேவர் சொன்னார். அதனால் அந்த சித்தியினால் வர்ற பலன் நல்ல பலன் விட அந்த தீங்கு தான் ஜாஸ்தியாகிருக்கு இந்த பீரியட் லேட்டஸ்ட். ஆகவே குருதேவர் ஒரு காலத்துலேயும் சித்தியை பற்றி பேசுறது கிடையாது, என்கரேஜ் பண்ணவும் கிடையாது சாமிஜி அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாமல் சில நேரங்களில் அந்த சித்தி வெளிப்பாடு வந்திருக்கும், அது சித்தின்னு சொல்ல முடியாது, டிவைன் பவர். சாமிஜி அமெரிக்காவில் எல்லாம் பேசும்போதெல்லாம் எல்லாருமே அவங்களால் எந்திரிக்கவே முடியாதுங்கிறாங்க, சீட்டிலிருந்து கட்டி போட்டு கை கால் கட்டி போட்டு சீட்டோடு கட்டி போட்டு எப்படி அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க நினச்சி எந்திரிக்க போகிறனால எந்திரிக்க முடியலங்கிறாங்க, ஏன்னா அவருடைய வார்த்தைகள் அந்த அளவுக்கு மனசில் பாய்ஞ்சிருக்கு. அவங்க எல்லா டைமு உடல் உபாதை எல்லாத்தையும் மறந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போது யாரோ சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு சித்து விளையாட்டில் தான் இப்படி ஆகும். சாமி சொல்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, பராசக்தி என்னோடய குருதேவர் என்னை பேச வைக்கிறாரு, நான் பேசுகிறேன், அதில் நீங்கள் வசியமாகி நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஒழியா, எனக்கு அந்த சித்தி பற்றியில் தெரியாதுன்னு அவரும் ஒரு நாள் என்கரேஜ் பண்ணது கிடையாது. ஆகவே நெகட்டிவ் ஃபோர்ஸுக்கு அது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த சக்தி எல்லாத்தையும் இறைவனை நினச்சி இறைவனை பிரார்த்தனை செஞ்சுட்டா மனசுக்கு நிம்மதி, இந்த உலகத்துக்கு நல்லது. சரிங்களா? அடுத்தது, இந்த சில சமயங்களில் உண்மையை கூறப்போய் பிரச்சனையில் முடிந்து விடுகிறது ஏன் அப்படின்னு. இது எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துகிட்டே இருக்கும், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். அப்போ குழந்தைய வந்து சொன்னால் உண்மையாக தானே சொன்னேன், அண்ணன் தம்பிக்கு சண்டை போடுவாங்க, நான் தான் உண்மையை சொன்னேன் அப்படின்னு. ஆனால் அது குழப்பத்திலேயோ பிரச்சனையில் போய் முடிஞ்சு விடுகிறது ஏன்னு கேட்டிருக்கேன். இங்கே அண்ணன் வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். உண்மையாக இருந்தாலும் அதை மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பண்ணணும். நல்லா நம்ம இது பார்க்கணும். அதை பண்ணாதனால தான் உலகத்தில் இவ்வளோ கஷ்டங்கள். எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் இந்த உண்மையை சொல்கிறே அப்படின்னு சொல்லி அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதமும், செகண்டு நம்மளை பற்றி அவங்க என்ன சொல்லுவாங்கிற சந்தேகமும் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த மெயின் காரணம். ஆனால் குருதேவர் அண்ணன் இவங்க இதை கையாண்ட விதமே வேறு. அதில் ஒரு நிகழ்ச்சி, அன்னையார் ஜெயராம்பாடியிலிருந்து கல்கத்தாவுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு விஷ்ணுபூருங்கிற இடத்துல அந்த காலத்தில் அங்கேருந்து தான் ட்ரெயின் கிடைக்கும், விஷ்ணுபூருக்கு போகிறாங்க. அங்கே ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் போவாங்க. அங்கே வந்து சேரும்போது அந்த சுரேஷ் சந்திரர் அப்படிங்கிற ஒரு பக்தர், மிகப்பெரிய பக்தர், அவர் வீட்டில் தங்கியிருப்பாங்க. மறுநாள் காலையில் நிறைய அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் வந்து அன்னிய தரிசனம் பண்ண வர்றாங்க. அதில் ஒரு இளைஞன் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணும்போது பண்ணிட்டு வெளியில் வந்து உட்கார்ந்தோன்னு. அப்போது அங்கே கூட அங்கே இருந்த அன்னையருடைய மற்ற சீடர் சொல்வார், இந்த பையன் நல்ல ஜோஷியம் பார்ப்பான், இவருடைய அப்பா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஜோஷியர், இந்த ஊரை சேர்ந்தவர் தான், அந்த விஷ்ணுபூரை சேர்ந்தவர் தான், ஆனால் கல்கத்தாவில் தான் இப்போ இருக்காங்கன்னு. இது 1918 என்னமோ நடக்குது. அப்போ உடனே அவங்களுக்கு, ஓ அந்த ஜோஷியருடைய பையனை இவர், ஆமாம் ஆமாம் இவரும் நல்ல ஜோஷி பாப்பா அப்படின்னு.
அப்போ உடனே நார்மலாக எல்லாருக்கும் என்ன ஒரு வரும், ஒரு கியூரியாசிட்டி, என்னுடைய கையை பாருங்கள், என்னுடைய கையை பாருங்கள். அப்போ எல்லோரும் போகிறாங்க. அவர் எல்லோரும் ஒன்று பார்த்த உடனே சொல்கிறார், ஏதோ ஏதோ சொல்ல அனுப்புகிறாரு. அண்ணனுடைய குடும்பத்திலேருந்து இந்த நளினி, ராது, மாக்கு இவங்களும் போகிறாங்க. ராது போய் கையை காட்டுறான். இதெல்லாம் அன்னைக்கு தெரியாது. அண்ணன் உள்ளே இருக்கா, பக்தர்கள் பிரணாம் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட பேசிட்டுருக்குங்க. இது வாசலில் இந்த நடக்கு திண்ணையில் ராது போய் கையை காட்டுறான். ராது அப்போ வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி, ராதுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்குது. கையை பார்த்தோடனே இவளுக்கு பிரசவம் வந்து ரொம்ப சிரமம் தான், கஷ்டப்பட்டது, அந்த பிரசவம் ஆகும், இதை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றாங்க. உடனே ராது பிரச்சனையே உறவானவன் ஓன்னு அழுகிறான். சரி, அவர் சமாதானப்படுத்து வரல உட்காந்துச்சு. அடுத்து அந்த மாக்கு வர்றான். மாக்கு இன்னொரு ஒரு மாதத்தில் குழந்தை பிறக்கும். மாக்கு அந்த கையை காட்டினோடனே இம்மிடியட்டாக அவன் பார்க்குறாரு, இவளுக்கு பிறக்கிற நாலஞ்சு குழந்தைங்க ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற. அப்படின்னு என்ன, குழந்தை பிறந்தால் இறந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சக்சஸிவாக இவர் குழந்தை பிறக்கும், ஆனால் அந்த பிள்ளைங்க ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்க மாட்டாங்க. யாருக்காவது எப்படி சொன்னால் என்ன ஆகும், அவள் அப்படியே ஆடி போய் ஓன்னு கீழே விழுந்துரு, மயக்க போட்டு விழுந்தா. அவர் கூப்பிட்டு போய் அம்மாக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா என்னாச்சுப்பா என்னாச்சு. அப்போ அந்த மாக்குக்கு ஒரு பிள்ளை இருக்க, நேடான்னு சொல்லி ஒரு பையன், 2.5 வயசில் குழந்தை இருக்க, ரொம்ப நல்லா புத்திசாலி பையன். அம்மாவை சீதா மாதிரி சீதா மாதிரி சொல்லி பூ போட்டு வந்து போடுவான். ரொம்ப எல்லாரும் விரும்பின பையன் நேடா. இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த பையனும் நிற்கிறான், அம்மா இருக்க, இந்த பொண்ணு போய் அழுகுது. ஜோசியா இப்படி சொல்கிறான், குழந்தைங்க ஒருத்தன் ஒருத்தன் முகத்தை பார்க்க மாட்டாங்க, அங்கே இன்னும் நான் என்ன பண்ணுவேன்னு நினச்சடிச்சுக்கிட்டு அழுகிறான். அம்மா கொஞ்சம் விஷயத்தை கேட்டு சரிங்கிறம்மான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அந்த ஜோசியர்கிட்ட வந்து தனியாக கூப்பிடுறான், என்னப்பா என்ன விஷயம் என்ன ஆச்சு. எல்லோரும் வந்தாங்க, கையை காட்டு சொன்னாங்க, இவங்களும் கையை காட்டினாங்க, நான் இருக்கிறது என்னன்னு சொன்னேன். இல்லைப்பா நீ சொல்கிறது உண்மைதானே. ஆமாம்மா, இது வரைக்கும் நான் சொல்லதில் எதுவுமே தப்பானது ஆனது கிடையாது. சரி, அப்படியே ஒரு அபசகுனத்தை நீ பார்த்துருந்தா நீ என்னை கூப்பிட்டு தனியாக சொல்லியிருக்கலாமே, இல்லை அவனுக்கே கொஞ்சம் வேறு விதமாக சொல்லியிருக்கலாமே, கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குதுன்னு அந்த மாதிரி அதை சொல்லியிருக்கலாமே. நான் தான் இங்கே இருக்கேன், என்கிட்ட நீங்கள் விஷயத்தை சொல்லியிருந்தா நான் பார்த்துருப்பேன். உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் இப்போ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு, நான் இப்போ போய் அவரை எப்படி தான் சமாதானப்படுத்துவேன், அவனை பிறக்கிற குழந்தைங்களாம் செத்து போகுதுன்னு நீ சொல்லிட்ட வேறு, நான் இப்போ எப்படி போய் அவரை சமாதானப்படுத்துவேன், ஏன்ப்பா இப்படி பண்ணேன், இனிமேல் இப்படி பண்ண வேண்டாம். சரி, இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் சொல்ல, இதெல்லாம் கேட்குறது யாருன்னு பராசக்தி சாரதா அம்மா. உலக ஆஸ்பெக்டில் இது நடந்துகிட்ருக்கு, அம்மாவுக்கு தெரியாத விஷயம் கிடையாது நடக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரு லெசனுக்காக, உண்மையை எப்படி சரி இதுக்கு என்ன பரிகாரம். அவர் சொல்கிறாரு, தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் இந்த சண்டி பாராயணம் பண்ணணும், வட இந்தியாவில் பெங்கால் சண்டி பாராயணம் அந்த பொண்ணே பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஓமம் பண்ணணும், சில காரியங்களெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் அதனுடைய தாக்கம் வந்து குறையும். அப்படியா, சரிப்பா, அதை கவனம் வச்சுக்கோ, இனிமேல் இந்த மாதிரி உண்மையாக சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து எவ்வளோ பூஜைலாம் பண்ணாங்க, ஆனாலும் அந்த நேடம் இறந்து போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இழந்து பார்த்து அந்த ஜோஷியர் என்ன சொன்னது அது நடந்தது. ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்கவே முடியல. அது உண்மைதான். அம்மா அதுக்கப்புறம் அவகிட்ட வந்து நல்ல ஆறுதல் சொல்லி அவளை தேத்திட்டான். அம்மா தேத்திட்டான். கர்ம வினேன்னு ஒன்று இருக்கும்போது அது இது பண்ண முடியலான்னு அதை தாங்கிக்கிற சக்தியை கொடுத்துட்டாங்க அம்மா. அதுபோல் உண்மையை சொல்ல போகிறோன்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் ரொம்ப சிக்கலில் கொண்டு போய் மாட்டிடும். வேண்டவே வேண்டாம். அது சொல்கிறதுக்கு முன்னால் அடுத்தவங்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிக்கும். இப்போல்லாம் பரவாயில்ல, பிரம்மானந்தர் சொல்லுவார். அந்த காலத்துலலாம் வெறும் லெட்டர் தானே. யார்கிட்டாவது நீ ஏதாவது விஷயத்தை சொல்லி நீ லெட்டர் போடணும்னா எழுதிட்டு தலையணி கீழே ரெண்டு நாள் வச்சுட்டு பிரம்மானந்தர் சொல்லுவார். ரெண்டு நாள் கழித்து அந்த ரெண்டு நாள் கழித்து தான் போஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு முடிவில் இரு. நீ ஆரம்பத்தில் எழுதுகிற லெட்டருக்கு அனுப்பும்போது எழுதுகிற அந்த ஃபைனல் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் அனுப்பார். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்முடைய மைண்ட் வந்து சரி இந்த வயது வேண்டாம், காலையில் எழுதுன லெட்டர் மத்தியானம் வந்து சரி இந்த லைன் எழுதிருக்கு இது வேண்டான்னு சொல்லி அதை அழிச்சிருவோம். சாயந்தரம் வந்து சரி இது கூட வேண்டான்னு சொல்லி அதை அழிப்போம். மறுநாள் வந்து அது இன்னும் ஃபைன் டியூன் ஆகி எசன்ஸ் ஆஃப் இது வரும். ஏதோ ஒரு பிரச்சனை தான் நம்ம ஹைலைட் பண்ணி எழுதுகிறோன்னு வச்சாலும் அடுத்த வாட்டி பார்க்கும்போது ஒன்று இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுவேன் நீ எழுதுனது எல்லாத்தை கட் பண்ணி வந்து அடுத்த வாட்டி நான் உன்னை பார்த்தா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு ஒரே லைட்டில் முடிச்சிடுவாங்க. ஸோ அது எங்கேருந்து எங்கே வந்துடுச்சு பாருங்க. ஸோ அந்த உண்மையானாலும் அதை கன்வே பண்ணுற விதத்தில் தான் அந்த பிரச்சனை வளர்கிறதுக்கும் வாய்ப்பு, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவே குடும்ப வாழ்க்கையில் அது ரொம்ப வேணும். ஏன்னா எல்லாருக்கும் வேணும், எங்களுக்கும் அது ரொம்ப தேவை. நம்மளும் நிறைய பேரோட டீல் பண்ணுறோம் இல்லையா. எவ்வளவோ ஒர்க்கர்ஸ் வர்றாங்க, நல்லதும் சொல்லுவாங்க பொய்யும் சொல்லுவாங்க. சாதுவே ஃபேமிலி லைஃப்பில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இந்த கம்யூனிகேஷனில் அப்புறம் இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம அனுசரித்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணும்போது நமக்கு நல்லது, இந்த உலகத்துக்கு நல்லது. ஸோ குருதேவரோடால எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு ஆன்மீகத்தில் நம்ம மேலே உயர வேண்டும்னு வேண்டிக்கொண்டு இதை நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராம கிருஷ்ணா பிரணமஸ்து.